எடுத்து ரெடி ஆச்சு, 6 மணிக்கு டெலிவரி கொடுத்துறேன், வந்து எடுத்துக்கோ. வணக்கண்ணே. ஆ வணக்கம்பா. என்ன கதிரேசா, இன்னைக்கு வால் சேர்ப்பு கட்டுறா? ஆமாண்ணே. பாத்துடா, தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்க, கிட்ட இருந்த பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரி ஊன்னு இருக்க போறா. என்ன கதிரேசா, இன்னைக்கு ரொம்ப கலையா இருக்க. என்னடா வால் பிளாக் ஆனிக்கி? அங்க நான் சேர்ப்பு கட்டு சார். ஆமா. என்னடா பாக்குற, இது பக்கத்து வேற ஃபிகர். ஏதோ அடி வாங்க மறந்தா சரி. நான் சுகு வீட்ல இருந்து வரும்போதே காக்கியில வர. ஆமா, என் ஆள் பால்டைன் படிக்குது, அவ நீ காக்கிட்ட சார். அதான் டேய், இதே வேலைய தெரியுங்களா, கொஞ்சம் வயசு பசங்களை வேலைக்கு வச்சு கூடாதுங்கிறது. எங்க யாருங்க நீங்க? வெளியில வாங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏ, இங்க இருந்து பாக்கும்போது, நீங்க நிலக்கும் போது, கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய், அந்த பொண்ணே நான் தான். இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா, நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது. ஓகே, அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அம்மாவா? எங்க அம்மாவை பார்த்து கை காமிச்சியாமே, அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நீ என்ன நினைச்சு கை காமிச்சேன்னு? நான் 8:30 கிளம்புறேன்னா 8:30 இருந்து 8:30 வரைக்கும் இந்த பக்கமா வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். இல்லையா, இந்த பக்கமா ஒரு நாள் 8:30 இருந்து 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். அதை விட்டுட்டு இங்க இருந்து 6 மாசமா கை காமிச்சுட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ என்ன பாக்க ஆரம்பிச்ச 4வது நாள் நான் உன்னை பார்த்தேன் இங்க ஹோம் பில்டிங் முன்னாடி வெயிட் பண்ணிதான். அப்புறம் அப்பப்போ அந்த டீ கடையில நின்னு தம் அடிக்கும் போது பாத்துருக்கேன். இல்லங்க, தம்லாம் நான் அடிக்க மாட்டேங்க. தெரியும், அந்த கருவாய் தம் அடிப்பான், நீ பால் குடிப்பேல்ல? ஆமாங்க. வந்த கோவத்துக்கு 2 உடலாந்தான் வந்தேன். பார்க்க நல்ல பையனா இருக்கியா, அதை தப்பிச்சிட்டேன். அப்புறம் சம்பளம் என்ன? 9000மா? 6 ஆகியும் சம்பளக்கு அவர் பிரிக்கவே இல்லை. டெய்லி 5 அலாரம் வச்சிருக்க, உன் மொபைல பார்த்தேன். எனக்காக தானே பார்வத்தின்னு ஒரு நேம் சேவ் பண்ணிருந்தது. அது யாரு, உங்க அம்மாவா? எங்க, எதுக்குங்க அம்மாக்கெல்லாம் போய்? அந்த பொண்ணு சொன்ன எதையும் நம்பாதம்மா. அதை பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கம்மா. எந்த பொண்ணு சொன்னதை நம்ப கூடாது. கனவு ஏதாவது கண்டியா? எங்க அம்மா கிட்ட என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல, எல்லாத்தையும் நீ தான் வளரட்ட. சரிம்மா. அம்மா, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் சாங்கில வந்து பேசுறேம்மா. ஹலோ கதிரேசா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கிற உங்க அம்மாவுக்கு இந்த பயம் பயப்படுற? ஆனா டெய்லி இங்க இருந்து கையை காமிக்கிற, நான் போடுற கலர்லயே ட்ரெஸ் போடுறேன். என்ன லவ்வா? சரி, சாயங்காலம் 5 இப்ராஹிம் பார்க்ல பாக்கலாம். எங்க எங்க எங்க, எனக்கு 7 வரைக்கும் டியூட்டி இருக்குங்க. பெர்மிஷன் கேளு. எங்க 2 நேரம்லாம் பெர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்போ லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ் நலைய வேண்டியதா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இரு. வரும்போது மறக்காம அந்த சம்பளக்கவர் எடுத்துட்டு வந்துரு. அவங்க பார்த்த 4வது நாளே பார்த்துருந்தா இந்த மாதிரி ஜோடியாக வந்திருக்கலாம்.
ஆறு மாசம் வீணா போச்சு. ஐயோ, இவன் ஏன் இங்க நிக்கிறான்? என்னண்ணே மறந்துட்டியா? பாண்டி தம்பினே, எங்க அண்ணன் கூட வேலை பார்க்கறாரு. யூனிஃபார்ம் போட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு, கண்டுக்காத. கூட படிக்கிற பொண்ணு, கணக்கில் சந்தேகமா? அதான் சப்ஜெக்டையாவது மாத்திரா டேய். ஒரு நிமிஷம், இவரை பார்த்துதான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. ஐஸ் சாப்பிடுங்க. இல்ல எச்சு பண்ணல. திருச்சி வரதுக்கே 90 ரூபாய் எங்க துணி கடையா? ஏதோ ஹோட்டல் நினைச்சிட்டங்க. உன் ஹிப் சைஸ் என்ன? தெரியாதுங்க. தெரியாதா? ஹலோ, ஒரு நிமிஷம், இவர் ஹிப் சைஸ் என்னன்னு பாருங்க. கையை தூக்குங்க. ஜென்ஸ் இல்லைங்களா? பரவாயில்ல. 30. தேங்க்ஸ். எதுக்குங்க இப்போ இதெல்லாம்? ஆ, என் அத்தை பையன் ஒருத்தன் ஒன்று மாதிரி இருப்பான், உன் அளவுக்கு எடுத்தால் அவனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் அத்தை பையனுக்கா? அளவு எடுக்க தான் கூப்பிட்டு வந்தீங்களா? இது திரும்ப ஆட்டுக்கு வேறு பணம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேட்சாக இருக்கும்ல? சூப்பர் மேட்சிங்க, இது சூப்பராக இருக்குது. இல்லை உண்மையாக மேட்சா இருக்குங்க. எங்க கிழிஞ்சி இருக்குங்க, பழசு நினைக்கிறேன். அப்போ இது இது எல்லாம் கிழிஞ்சிதான் இருக்கா? அதான் ஸ்டைல். ஸ்டைலா? என்ன ஸ்டைலோ, அப்பா எனக்கு தானே. பாப்பா எடுங்க எடுங்க, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. உங்க அத்தை பையனுக்கே தைச்ச மாதிரி இருக்குங்க. 6000 ரூபீஸ் மேம். பா, 6000மாங்க? பணம் கொடு. என்னது குடுன்னு சொல்றல? உங்க அத்தை பையனுக்கு எடுக்கிறதுக்கு நான் அதுக்குங்க பணம் கொடுக்கணும்? குடுங்கறல. எப்படி அந்த கருவாயை 1.5 ரூபாய்ல ஓகே பண்ணா? எங்க இதே சாரதாஸ்ல எடுத்தா 3-4 ரூபாயில முடிஞ்சிடும். போலாமா? குடன்றல. Thank you. இத்தனை வாட்டி இருங்க, எண்ணிட்டு கொடுக்குறேங்க. இந்தாங்க 6000. 3 தடவை என்ன, 4வது தடவை என்ன, 7000 வரும். இல்ல ஒட்டிட்டு இருக்கு போது. இருந்துரு போது. Thank you ma'am. பல பல இருக்காங்க. ஐயோ, ஓனரு பேசாதீங்க. அண்ணே, அது ஒண்ணு இல்லைண்ணே, ஒரு பக்கமா சஞ்சி ஸ்பேனர் போட்டதால கழுத்து பிடிச்சிக்கிச்சு. கழுத்துக்கு மருந்து போட்டாங்கண்ணே, 2 ஊசி போட்டாங்க, வலிக்கு மாத்திரை கொடுத்தாங்கண்ணே. என்னண்ணே, எந்த ஹாஸ்பிட்டலா? அது ஈஸ்பிரிட் ஹாஸ்பிட்டல். ஆமாண்ணே, நாளைக்கு காலம். சரி, எங்க நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்க. என்னது? லவ் பண்ணா போய் சொல்லணும், பர்மிஷன் பண்ணணும்,
அப்புறம் லீவ்லாம் போடணும்னு சொன்னீங்க. முத நாளே ரெண்டு நடந்துச்சுங்க. பொய்யும் சொல்லிட்டேன், பர்மிஷன் கொடுத்தேன். என்ன சாப்பிட்றேன்? ஆ, ஒரு மசால் தோசை சொல்லுங்க. இது காஃபி ஷாப். பரவாயில்லைங்க, தோசை சாப்பிட்டு காஃபி குடிக்கிறேன். ஐயோ, இங்கே காஃபி மட்டும்தான் கிடைக்கும். ஓ, அப்போ ஒரு ப்ரூ காஃபி சொல்லுங்க. இதில் பார், இங்கே ப்ரூ காஃபி எல்லாம் கிடைக்காது. எங்க, இவ்வளோ காஃபியா? ஆமாம். அப்போ நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டூ பிரிஸ்டா ஃப்ளாப்பி. ஓகே. ஹலோ சார், காபி நாங்க ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு. கோல்டு காபி சார். இருக்கட்டும்ங்க, இப்பதான் ஆர்டர் பண்ணோம், சூடா எடுத்துட்டு வர தெரியாது. ஓய் ஓய், நீங்க போங்க. ரொம்ப ஆறிடு. கோல்டு காபினா அப்படிதான் இருக்கும். எங்க, காபினாலே சூடா தானங்க இருக்கணும். கோல்டு காபி ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்றேன்ல. பரவாயில்லைங்க. இங்க இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எங்க, அவங்களை பார்த்தல வந்து ஒரு மணி நேரம் இருக்கும், இவ்வளோதான் குடிச்சிருக்காங்க. ஓ, பரவாயில்லைங்க, இன்னும் இவ்வளோ இருக்கு, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு காப்பி 80 ரூபாய் போட்டுருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம், ஏமாத்துறாங்க. இது என்ன, நான் டீ கடையா என்னங்க? ஒரு பீரே 80 ரூபாய் தான். நீ பீர் அடிப்பியா? ஐயோ, மாட்டேன். காப்பியே உங்களுக்காக தான் குடிக்கிறேன். அது கருவாய் அடிப்பான், அதனால தெரியும். அப்ப தண்ணியே அடிக்க மாட்டியா? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சிறுக்கும் அடிச்சிருப்பேன், தெரியுமா? சில்ற வரணுங்க. டிப்ஸியா? எங்க, 40 ரூபாங்க. ஆமா. சரி, நாளைக்கு 5 மணிக்கு இங்கேயே மீட் பண்ணலாம். இங்கயா? ஆமா, காவிரி பாலத்துல மீட் பண்ணலாங்க. ஏ, இங்க வந்தா கொஞ்சம் ஓவரா செலவாகுது. சரி. ஆ, சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு காலையில போய் ராமசாமின் ஒருத்தர் பாத்துட்டு வந்துரு. எங்க இருப்பாருன்னு கால் பண்ணி சொல்றேன். போட்டு பெருமக்களே, பாரம் சுமக்கும் கூலி தொழிலாளர்களே, காவல்துறை நண்பர்களே, இங்கே குடியிருக்கும் உழைப்பின் வர்க்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் கல்யாண சுந்தரம் உழவிய உறையூர் மண்ணில் இருந்து பேசுகிறேன். பெருமக்கள் நிறைந்த இந்த பகுதியிலே நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பெருமைப்படுகிறேன். உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக இருந்து மத்திய மாநில அரசை நோக்கி கேட்கிறேன். நாங்கள் நாட்டை கேட்கவில்லை, நீங்கள் ஆளும் கோட்டையை கேட்கவில்லை. உழைப்பவரின் வேர்வை காய்வதற்குள் அவனது ஊதியத்தை கேட்கிறோம். தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய போனஸை கேட்கிறோம். இங்கே எங்களது உரிமையை கேட்க கூடாதா? எங்களின் போராட்டம் வெற்றி கிட்டும் வரை ஓய மாட்டோம். இது போன்ற போராட்டங்களோ சிறைக்கு செல்வதோ பேசுறவர்தான் ராமசாமி. அதற்காகத்தான் எனது அப்பா அன்றே எனக்கு ஜீவா என்று பெயர் வைத்தார். விவசாயிகள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. ஆனால் இன்று அவர்களது நிலங்கள் அவர்களிடமிருந்து என்ன செஞ்சிருக்கு?
நாசமா தான் போகும். சகோதரர்களாகிய நாங்கள் ஒருபோதும் அப்படி போக விட மாட்டோம் என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறோம். வணக்கங்க. உன் பேர் என்னப்பா? சார், என் பேர் கதிரேசன் சார். டிப்ளமோ முடிச்சுட்டு சூப்பர் டூல்ஸில் வேலை பார்க்குறேன். மாதம் 9000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் சார். ஊர் விழுப்புரம் பக்கத்தில் அரசு சார். பொதுவாக விழுப்புரத்துலேருந்து சென்னைக்குள்ள போவாங்க? சென்னைக்கு போனால் பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு அம்மா இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க சார். இந்தா தம் அடிக்க மாட்டேன் சார். தம் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். வேற வேற ரெண்டு டீ போடுங்க சார். டீ காஃபி குடிக்க மாட்டேன் சார். டீயும் குடிக்க மாட்டியா? மாட்டேன். பால் பால் குடிப்பேன் சார். பெரிய வர ஒரு பால் ஒரு டீ. சரிங்க சார். ராமசாமி நான் தான். பாத்தியா? பாத்தங்க. பேசுனியா? பேசுனங்க. என்ன சொன்னார்? பால் வாங்கி கொடுத்தாரு. குடிச்சியா? குடிச்சுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்னங்க சின்ன பசங்களை கேக்குற மாதிரி கேக்குறீங்க? அவரை போய் பார்த்து பேசிட்டு வாயானா என்ன சொன்னாருன்னு கேட்டா பால் வாங்கி கொடுத்தாரன்ற. இல்லங்க, என்ன பத்தி கேட்டாரு சொன்ன, அப்புறம் பால் வாங்கி கொடுத்தாரு. அவர் யார் தெரியுமா? தெரியும். யாரு? ஏட்டு. அது உனக்கு. எனக்கு யார் தெரியுமா? எனக்கு ஏட்டுனா உங்களுக்கு என்ன டிஐஜி வர்க்க போறாரு. உங்களுக்கு ஏட்டு தாங்க. என்ன ஜோக்கா? இல்ல சந்தோஷப்படுவீங்களேன்னு. பதினேழு வயசுல என்னையா லவ்? பெத்து வளர்த்த ஆயப்பெல்லாம் ஆயப்பெல்லாம் மறந்துட்டு ஊரை சுத்துற பொண்ணுக்கு 13 வயசு. என் அண்ணன் தானே, இதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ ஒழுங்கு மரியாதை இல்லைன்னு வச்சுக்க, ரெண்டு பேரையும் உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். ஜாக்கிரதை. யாரா நீ? இங்க என்ன பண்ற? சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். ஐயா வணக்கம். ராமசாமி, இவன் எதை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான், என்னன்னு விசாரிச்சு அனுப்பு. சரிங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா என்ன மணிமேகலை என்ன பதில் கேட்டோ சொன்னாங்க? வீட்டில் பேசிக்கிறேன். சரிங்க சார். ஸ்கூல் முடிஞ்சவொடனே நேராக வீட்டுக்கு வர்றேன். அதை விட்டுட்டு அங்கே இங்கேன்னு எங்கேயா சுத்தரையும் கேள்விப்பட்டேன். உள்ளே வச்சு தோலை உரிச்சிடும். என்ன இல்லை பதில் சொல்லனா திருப்பி அனுப்புவாங்க. இல்லை வரேன் சார். சாரதா, அந்த பையனை பார்த்து பேசினேன். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. நல்லா யோசிச்சு பார்த்தா சொல்றேன். ஏ கதிரேசா. அண்ணா வணக்கம். வர வர உன் போக்கே சரியில்லையே. அடிக்கடி லீவ் போடுற, பர்மிஷன் கேக்குற, வேலையெல்லாம் அப்படியே இருக்குல்ல. இனிமே பர்மிஷன் லீவ் எல்லாம் போட மாட்டேன்னு. வேலை தான் முக்கியம். வேலையை பாக்குறேன். ஏ கதிரேசா, உன்னை யாரும் பார்க்க வந்திருக்காங்க பாரு. நீ என்ன பண்ற? இன்னைக்கு லீவ் போட்டு. ஐயோ ஓனருங்க. ரூம்க்கு போய் குளிச்சுட்டு அந்த ஜீன் டிஷர்ட் இருக்குல்ல அது போட்டுட்டு தில்ல நகர்ல இருக்க நீலகிரிஸ்க்கு போ. அங்க செந்தில்னு ஒருத்தர் இருப்பான், அவனை பாரு. ஷூ வச்சிருக்கேன்ல? ஷூ வச்சிருக்கேங்க. ஷூ போட்டு போ.